சாந்தி இன்னைக்கு நாம் நட்புடைமை ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு அப்படிங்கிற அந்த உயர்ந்த பண்பை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நட்பு வந்து நம்ம வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது நாமும் மற்றவர்களோடு எந்த அளவுக்கு நட்புணர்வோடு இருக்கிறது இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நட்பு அப்படிங்கிறது வந்து சிநேகம் மற்றும் தோழமை அப்படின்னு வந்து சொல்லப்படுது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அவசியமானது இந்த நட்பு நம்மளுடைய பாதுகாப்புக்கும் நம்மளுடைய நம்பிக்கைக்கும் இந்த நட்பு வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒரு நம்பகமான ஆலோசகர் வந்து தேவைப்படுறாங்க அதுக்கு வந்து இது நட்பு தான் ரொம்ப முக்கியமானது ஒரு ஆரோக்கியமான நட்பு வந்து இருக்கணும் ஒருத்தரை வந்து உண்மையான நண்பர்களாக இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து உண்மையான நண்பர்களாக நம்ம இருக்கணும் அப்பதான் மற்ற எல்லாருமே வந்து உண்மையானவர்களாக வந்து இருப்பாங்க மற்றவங்க மட்டும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது உண்மையான நட்பு அப்படிங்கறது வந்து சுயநலம் இல்லாம பலனை கருதாம உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய காரியம் ஆனா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தன்னுடைய காரியம் ஆன உடனே பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அது உண்மையான நட்பு கிடையாது உண்மையான நட்பு அப்படின்னா எந்த சூழ்நிலையிலுமே வந்து கூடவே இருக்கக்கூடியவர்களை தான் உண்மையான நட்பு அப்படின்னு சொல்கிறோம் தன்னுடைய காரியம் ஆன உடனே பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அது உண்மையான நட்பே கிடையாது அப்படிப்பட்டவர்களை வந்து நம்ம உண்மையான நண்பர்களாக ஆக்காமல் இருக்கிறதே வந்து நல்லது அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல ஒருத்தரை நம்ம நண்பரை ஆக்குறோம் அப்படின்னா அவங்களுடைய குணம் என்ன அவங்களுடைய பழக்க வழக்கம் என்ன அவங்களுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து சோதனை செய்து தான் நம்ம வந்து ஒருத்தரை நண்பர்களாக ஆக்கணும் ஏன்னா சொல்லுவாங்க கூடா நட்பு கேடா முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த மாதிரி செயற்கையில் போய் நம்ம சேர்கிறோமோ அது போல் நம்ம வந்து ஆயிடுவோம் ஆனால் நல்ல நட்பு அப்படிங்கிறது வந்து ஒரு வளர்ப்பிறை மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம முன்னேற்றத்தை வந்து அடைஞ்சிக்கிட்டே இருப்போம் ஒரு நல்ல நண்பரை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு தவறே செய்கிறோம் அப்படின்னா அதிலிருந்து நம்மளை திருத்தக்கூடியவர்களாக வந்து இருப்பாங்க நல்லதை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதுதான் வந்து உண்மையான நட்பு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வந்து ஒரு நட்புணர்வோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய நிலத்தை போல நிலம் எப்படி வந்து எல்லாத்தையும் வந்து ஏற்று பொறுத்து கொள்ளுதோ அப்போ நட்புணர்வோடு இருக்கும் பொழுது நமக்குள்ளார அந்த பொறுமை அப்படிங்கிற அந்த குணம் வந்து நமக்குள்ளார வர ஆரம்பிக்கும் இந்த நட்பு அப்படிங்கிறது வந்து மனிதனுக்கு மட்டும் கிடையாது விலங்குகள் ஜீவராசிகள் எல்லாமே வந்து இன்னைக்கு நட்புணர்வோடு வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது நம்ம ஒருத்தர் வந்து நல்ல நண்பர்களாக இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல அவங்களுக்கு வந்து நல்ல நண்பர்களாக இருக்கணும் அதுக்கு முதல்ல நமக்கு நாமே வந்து நல்ல நண்பர்களாக வந்து நம்ம இருக்கணும் நம்ம மற்றவர்களுக்கு வந்து நண்பர்களாக இருக்கோம் ஆனா நமக்கு நாமே வந்து நண்பர்களா இருக்கிறத வந்து நம்ம மறந்துடுறோம் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளை நம்ம வந்து சோதனை பண்ணி முதல்ல நம்ம மாற்றம் செய்துக்கணும் தான் நம்ம வந்து மற்றவர்களுக்கு வந்து நல்ல நண்பர்களா இருக்க முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து எல்லாத்தையும் விட ஒரு நல்ல நண்பன் யார் அப்படின்னா இறைவன் தான் நம்ம எந்த விஷயத்த வந்து கடவுள்கிட்ட சொன்னாலும் அதை கொண்டு போய் மற்றவங்க கிட்ட கடவுள் வந்து சொல்ல மாட்டார் ஒரு மனிதன்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா அதை மற்றவங்க கிட்ட எந்த சூழ்நிலையாவது அவங்க வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று இறைவனை வந்து நம்மளுடைய நண்பனாக வச்சு நம்ம வந்து நம்மளுடைய மன விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அந்த விஷயங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு சொல்யூஷன் தீர்வையும் சக்தியையும் கடவுள் தான் வந்து கொடுக்க முடியும் அது மனிதனால வந்து கொடுக்க முடியாது ஆனாலுமே நம்ம சேரக்கூடிய அந்த சேர்க்கை வந்து நல்ல சேர்க்கையாக இருக்கணும் ஒரு நம்ம வெற்றிக்கும் தோல்விக்கும் நண்பன் தான் ஆதாரம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நல்ல நண்பர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் எப்படி வந்து ஒரு நல்ல நண்பன் வந்து நம்மளுடைய வெற்றிக்கு உயரத்துக்கு வந்து ஆதாரமா இருக்காங்களோ அதே போல் ஒரு கெட்ட நண்பன் கூட மேலிருந்து கீழே விழவைக்கிறதுக்கு ஆதாரமாக இருப்பாங்க அதனால் நம்ம சேரக்கூடிய சேர்க்கை வந்து நல்ல சேர்க்கையாக இருக்கணும் நாமும் முதல்ல நட்புணர்வோடு இருக்கணும் யார் எப்படி இருந்தாலும் நம்ம மற்றவங்க எல்லாரையுமே வந்து நண்பர்களாக ஏற்றுக்கொள்வோம் இதனால் நம்மளுடைய மனசு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நல்லது ஓம் சாந்தி